பிரதமர் நரேந்திர மோடியின் 71வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் நிலையில் குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் பிறந்தார். ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த அவர் தொடக்க காலத்தில் பல்வேறு சிரமங்களை அனுபவித்தார். அவை அவருக்கு கடின உழைப்பின் மேன்மையை உணர்த்துவதாக அமைந்தன. தொடக்க காலத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பணியாற்றிய மோடி பின்னர் பிஜேபியில் இணைந்து மாநில மற்றும் தேசிய அளவில் படிப்படியாக முன்னேறி பிரகாசித்தார். குஜராத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்ற மோடி தொழில்நுட்ப ஆர்வலராக திகழ்ந்தார். குஜராத் முதலமைச்சராக 2001ஆம் ஆண்டு பதவியேற்ற அவர் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து அப்பதவியை வகித்தார். அவரது ஆட்சி காலத்தில் குஜராத் மாநிலம் மாபெரும் வளர்ச்சியடைந்து நாட்டிற்கே முன்னோடி மாநிலமாக திகழ்ந்தது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றதை அடுத்து நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றார். அவரது பல்வேறு திட்டங்கள் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றன. அவரது ஆட்சிக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் மக்கள் 2019ஆம் ஆண்டு மீண்டும் பிஜேபியை பெருவாரியான இடங்களுடன் ஆட்சியில் அமர்த்தினர். மக்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுவர தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உறுதியுடன் பிரதமர் செயல்பட்டு வருகிறார். கவிதை நூல் உட்பட பல்வேறு நூல்களை பிரதமர் மோடி இயற்றியுள்ளார். 71வது பிறந்தநாளை கொண்டாடும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தேச சேவையில் தொடர வேண்டும் என வாழ்த்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் மோடி சிறப்பான தொலைநோக்கு, உதாரணமான தலைமை பண்பு, அர்ப்பணிப்பு சேவை ஆகியவற்றுடன் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தலைமையேற்றுள்ளார் என்றும் அவர் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் பெற பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் மோடி நாட்டுக்கு தொலைநோக்கு அடிப்படையிலான சிந்தனையையும் திட்டங்களையும் தந்து கடின உழைப்பால் அவற்றை நிறைவேற்ற பாடுபட்டு வருகிறார் என்று கூறியுள்ளார். அவருக்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்க பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமை பண்பு இந்தியாவின் நம்பிக்கையை உயர்த்தி இருப்பதாக கூறியுள்ளார். ஆட்சி நிர்வாகம், வெளிப்படையான கொள்கை வகுத்தல் ஆகியவை மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் மோடியின் சிறந்த தலைமை பண்பு காரணமாக சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுள் உடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்தியுள்ளார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ், ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி உள்ளிட்ட தலைவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். பிரதமரின் பிறந்த தினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பிஜேபி ஏற்பாடுகளை செய்துள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் சாதனை படைக்கும் சேவா மற்றும் சமர்ப்பண் இயக்கத்தை அக்கட்சி தொடங்கியுள்ளது. இன்று ஒரே நாளில் 1,50,00,000 கூடுதலான தடுப்பூசிகளை நாடு முழுவதும் செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதமர் மோடியின் தொகுதியான வாரணாசியில் பிஜேபி தொண்டர்கள் மண் அகல் விளக்குகள் ஏற்றி 71 கிலோ எடையுள்ள லட்டு வெட்டி அவரது பிறந்தநாளை கொண்டாடினார்கள். இந்தூரிலும் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குஜராத் மாநிலத்தில் பிரதமர் மோடியின் 71வது பிறந்தநாள் தொடர்பாக 71 இடங்களில் யோகா முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நாளை குஜராத் பிஜேபி சேவா சமர்ப்பண் இயக்கமாக கொண்டாடுகிறது.